வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மதுரையிலிருந்து சென்னை எக்மோருக்கு போகக்கூடிய தேஜஸ் எக்ஸ்பிரஸ் சம்மந்தமாக இந்திய ரயில்வே ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ஆனது வாரத்துக்கு 6 நாட்கள், அதாவது வியாழக்கிழமையை தவிர்த்து மீதி 6 நாட்கள் காலையில் 6 மணிக்கு சென்னை எக்மோரில் கிளம்பி மதியம் 12-15 மணிக்கு மதுரைக்கு வந்து சேருது. அதே மாதிரி மதியம் 3 மணிக்கு மதுரையில் கிளம்பி இரவு 9-15 மணிக்கு சென்னை எக்மோருக்கு போய் சேருது. அதோட தமிழகத்தில் ஓடக்கூடிய அதிவேக ட்ரெயின்களில் இது ஒரு முக்கியமான ட்ரெயினாக கருதப்படுது. அப்புறம் மதுரையிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயின் திண்டுக்கல், திருச்சி, சென்னை, எக்மோர் ஆகிய இடங்களில் மட்டும்தான் நிற்கும். இது கூடவே இந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் தாம்பரத்திலும் நிற்க இந்திய ரயில்வே ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இது தாம்பரம் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று இந்திய ரயில்வே இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த சேவையானது 6 மாத காலங்களுக்கு மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க. மறுபடியும் மக்களோட பயன்பாட்டை பொறுத்து இந்த சேவையானது நீட்டிக்கப்படலாம். இந்த புதிய நிறுத்தம் வர மார்ச் 5, 2023 தான் தொடங்க இருக்கு. இதனால இந்த ட்ரெயின் வந்து போகக்கூடிய நேரங்களில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம். அதனால வழக்கமாக இந்த ட்ரெயினில் பயணம் செய்யக்கூடிய நபர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா நேரங்களை சரிபார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. அப்புறம் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதோட நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இதோட நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. அப்புறம் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே.